காலவரையற்ற கேரளத்துக்குள் நுழையும் லாரிகள் வேலை நிறுத்தம் இரண்டாவது நாளில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். சுமார் 400 லாரிகள் பச்சைக்காரிகள் கேரளாவுக்கு செல்லவில்லை. அதே போல முட்டைகள், கோழி வகைகள் மற்றும் தானிய வகைகள் எதுவும் செல்லவில்லை. இதர மாநில அனைத்து மாநிலங்களிலிருந்து வர வேண்டிய சரக்குகள் எதுவுமே இங்கு வரவில்லை. அதை நீங்கள் எல்லாம் நேரில் கண்டிருக்கிறீர்கள். பலமுறை கேட்டும் எங்கள் கோரிக்கையை நாங்கள் ஒன்றும் கேரள அரசாங்கத்தை யாசம் கேட்கவில்லை. பல கோடி ரூபாய் அவர்களுக்கு இதனால் பணம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த செக் போஸ்டில் நாங்கள் கேட்பது 3 கவுண்டர் இருப்பதை 10 கவுண்டராக மாற்றி அமைக்க கேட்கிறோம். அதே போல கேரள மாநிலத்திலே எங்குமே 1252 செக் போஸ்டில் இல்லாத ஒரு பெரிய வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேபிரிட்ஜ் எடை மிஷினை அரசாங்கம் வைத்துக் கொள்ளாமல் தனியாருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதனால் 3 கோடி ரூபாய் நாங்கள் கட்டணம் செலுத்துகிறோம். அதை உடனடியாக ரத்து செய்ய சொல்லியிருக்கிறோம். டிரைவர்கள் பல ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கழிவிட வசதியும் மற்றும் பாத்ரூம் டாய்லெட் வசதி செய்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அதை இதுவரையில் அவர்கள் செய்யவில்லை.